ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விநாயகனே விழித்திருப்பவனே, வேல முகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 மாசி மாதம் 15ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்துல காலை 9:28 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ரோகிணி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். அப்போ சித்திரை சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நேர்களே, பத்தாததுக்கு இன்னைக்கு அஷ்டமி திதி. அப்போ நம்ம ஏதாவது நல்ல காரியம் பிளான் பண்ணியிருந்தோம், ஒரு சந்திப்பு, ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு 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 சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வை பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதை கவனத்துடன் எச்சரிக்கையுடன் தள்ளி போடுறதோ இல்லை ஒரு நாள் விட்டு செய்கிறதோ ஒரு மேன்மையான உத்தமமான பலன்களை கொடுத்துடும். இப்படி திதியை பார்த்து, நாள் என்ன, கோல் என்ன, பஞ்சாங்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம நகர்த்தினோம் அப்படின்னா டெஃபினட்டாக நிறைய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தருணம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது சித்திரை சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் திருடணும், ஏமாத்தணும், பொய் சொல்லணும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும், நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கீழே வைக்கணும். கொஞ்சம் ஒழித்து மறைத்து, சுச்சோ வந்துட்டாங்களா, போச்சே, வந்தால் இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்களே, கொஞ்சம் ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தருணங்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன பொய்யாவது, ஒரு சின்ன திருட்டுத்தனமான ஒரு காரியமாவது, சின்ன ஒரு ஏமாத்தக்கூடிய விஷயத்தையாவது செய்யணுங்கிறது நாளோட அமைப்பாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்போது சார் இதுக்கு என்ன பரிகாரம் சார்? அப்போது அஷ்டமி திதியில் பிறந்த கிருஷ்ண பரமாத்மாவே என்ன பண்ணுறார், வெண்ணை திருடினாராம். அப்போது கோபியர்கள்ட்டெல்லாம் வம்பு பண்ணினாராம். அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கணும்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா மீது பாடப்பட்ட பாடல்கள், அந்த காட்சிகளை ஃபோனில் டிபியாக பார்க்கறது, அதில் கிருஷ்ணரினுடைய படத்தை டிபியாக பார்க்கறது உத்தமமான பலன்களை கொடுத்துரும். அவரோட சன்னதியில் துளசி தீர்த்தம் சாப்பிட்றது, அன்புக்குரிய பொருளாக இனிப்பு பொருட்கள், அங்கே பழங்கள், உலர் திராட்சை, கல்கண்டு இது போன்ற இனிப்பு பொருட்கள் நிவேதனமாக சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வெண்ணெய் தானம் கொடுத்தா கூட ரொம்ப விசேஷம். எது முடியுதோ அதை அவரவர்கள் செய்யலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன்கிறது உண்டு. பரிகாரத்தை கேட்டுட்டீங்க, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் போட்டுடுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இப்படி சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்திலையும் ரோகிணி நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு குடுக்கல் வாங்கல் சந்தோஷமா இருக்கிறதும், தனம், குடும்பம், வாக்கு, குடும்பத்துல சந்தோஷங்கள், அடுத்தவர்களுக்கு ஆக்ரோஷமா ஆலோசனை சொல்லக்கூடிய விருந்துகள், வெட்ட வேணாமா, சாய்க்க வேணாமா, தூக்க வேணாமா, வைக்க வேணாமா, எடுக்க வேணாமா, போக வேண்டாமா அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவா ஆலோசனைகள் சொல்ல வேண்டிய தருணம். ஒரு என்கரேஜ்மெண்ட்டா, ஒரு மோட்டிவேஷனா, குடும்ப உறவுகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, வேகம், இன்னைக்கு கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்கிறது ஷார்ப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற கவனிக்கிறதும், உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற புரிதலும், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு இருப்பதற்கான அமைப்பு, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சமயோஜித புத்தி, இப்போ என்ன முடிவை செய்ய போகிறோம், இந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், யார் தோளில் கை போட போகிறோம், யாரை அணைக்க போகிறோம், யாரை அரவணைக்க போகிறோம், யாரை ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவெல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். உணவில் இனிப்பு பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதற்கான அழைப்பிதழ்கள் ரிஷபராசி நேர்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். மனம் சந்தோஷப்படும் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரை மழை விட்டுருச்சு, தூவானம் விடலை, ஞாபக மறதி, உடல் அசதி, மன அசதி, மன பயம், எல்லாம் சிவமயம் என்பர், இன்னைக்கு என்னவோ எல்லாம் பயமயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் ஒளிஞ்சு மறைஞ்சு போர்வக்குள்ளே போத்திக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறது, ஃபோனை பார்த்து ஐயோ பண்ணிட்டாங்களா, ஃபோனை பண்ணிட்டாங்களா, போச்சா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் இதற்கான அழகு சாதன பொருட்களுக்கான விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். புதுசாக ஏதாவது இதில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு
ஒரு ஒரு திருப்தி, இல்லை டிரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனைகள் போய் சேராத ஒரு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரே கல்லில் மூணு மாங்கா, இல்லை பாஸ் நாலு மாங்கா. தயவு செஞ்சு நீங்கள் என்ன பாஸ்ன்னு மட்டும் கூப்பிடாதீங்க, தலைமை பதவி தான் காலியாக இருக்கும்பாங்க. போய் எடுத்துட்டீங்கன்னா குருவி தலையில் பணங்காயை வைத்து சுமக்க சொன்னதற்கான ஒரு பாரம். ஆனால் அதையும் நீங்கள் ஷார்ப்பாக தைரியமாக சுகமான சுமை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள், இந்த பதவி ஒரு முள்கிரீடம்னு தெரிஞ்சே தான் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் அந்த முள்கிரீடத்தையும் சுகமாக பார்க்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. மதிப்பு மரியாதை ஆனந்தம் கௌரவத்தனமான விஷயங்கள் எல்லாருக்கும், கேளிக்கை வாடிக்கை விருந்து விசேஷங்கள் திருமண நிகழ்வுகள் காது குத்து ஃபங்க்ஷன் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னா பாருங்களேன். அப்போ என்ன அர்த்தம், மொய் செய்யணும் கடகராசி நேயர்களே, ஒரு விரயம் அப்படிங்கிறத கொடுத்தாதான், ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்தாதான் கன்சல்டிங்கிறது கிடைக்கும். அந்த ஃபீஸை கொடுக்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பலிக்கு பலி புளிக்கு புளி, நான் ரவுடி வச்சே தீருவேன், கொஞ்சம் கோபப்பட்டே தீருவேன் அப்படின்ட்டிங்கன்னா அப்புறம் பட்டு பட்டு அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு வம்பு பட்டு இதெல்லாம் வந்துடும். ஒரு விதத்தில் சேர்த்துப்பட்டு இல்லைங்க, சந்தோஷப்பட்டு காரியங்கள் செய்தால் நல்லது. கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ பண்ணிட்டீங்கன்னா சிக்கிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். எதிரிகள் அப்படிங்கிறது தெரியும் பொழுது கொஞ்சம் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்ததுங்கிற நிலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லைங்கிறத மறந்துடாதீங்க. நானல் போல் வளைந்து கொடுத்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இல்லை நான் குனிய மாட்டேன், நான் நிமிர மாட்டேன், நான் ஒத்த கண்ணேன், நான் ரெட்ட கண்ணேன் அப்படின்னீங்கன்னா கண்ணு ரெண்டையும் குத்திடுவாங்க. அப்புறம் வில்லங்கம் வம்பு சண்டை சச்சரவு இதுக்கப்புறமேல் பதட்டம் வர ஆரம்பிச்சிடும், டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும், கோபம் வர ஆரம்பிச்சிடும், ஆத்திரம் வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் அழணும், ஆங்ஸைட்டி படபடப்பு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இப்படி தான் போகும், போய் தொலைதுன்னு கண்ணு காணாமல் இருந்தால் நிறைய காரியங்கள் சாதிக்கலாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு வெற்றி பெருமை புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் தகப்பனாரினுடைய நினைவு இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். தகப்பனார் மகனுக்கான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் என்னை போலவே தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிற மாதிரி சில புரிதல்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நான் இன்னார் வகைராவா இன்னாரோட பெயரை பிள்ளையா இந்த பிள்ளையாம் பிள்ளையாம் அப்படிங்கிற மாதிரி அனிப்பிள்ளையா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிகழ்வுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ராமர் தலைவி கொடுத்த அணில் இல்லையா, அப்போ அணில் பிள்ளை தானே ஒரு விதத்தில், அந்த மாதிரி இப்படி பிள்ளைகளின் மீது பாசம் தகப்பனாரின் மீது ஒரு நேசம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இந்த பக்கம் போனாலும் சரி இந்த பக்கம் போனாலும் சரி, எது தகப்பனார் சைடு போனாலும் சரி பிள்ளையின் சைடு போனாலும் சரி, ஒரு 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 அன்பு பாசம் அப்படிங்கிறத வெளிக்கொண்டுவதற்கான தருணங்கள், குடும்ப உறவுகளுடைய அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் மதிப்பு மரியாதை தரக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் வேலை தலைக்கு மேலே அப்படின்னு கண் எரிச்சல் தூக்கமின்மை திடீர்னு பார்த்தா கண்ணுக்கு கீழே கருவழையம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். சோ தூங்கலையே சார் அப்படின்னு கொஞ்சம் அழுதுட்டீங்கன்னா யாராவது ரேக்கி விட்டு அழுதுட்டீங்கன்னா கண்ணு கோழி முட்டை மாதிரி வீங்குற அளவுக்கு கூட இருக்கும். அப்புறம் இந்த ஆனந்த கண்ணீர் அப்புறம் ரத்த கண்ணீர் இதெல்லாம் பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். எனக்கு உள்ளுக்குள்ள ரத்த கிளறின்னு ஒரு பேர் இருக்கு, என் கோபத்தை கிளறிடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் ஐ திங்க் பண்றதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா துலாம் ராசி நேயர்களே இன்னைக்கு மேன்மை அப்படிங்கிறது உண்டு. பலிக்கு பலி புளிக்கு புளி சண்டை சச்சரவு வம்பு வில்லங்கம்லாம் போனீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். கூட்ட நெரிசல் உங்களுக்காக காத்திருக்கு, கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறுத்திக்கங்க, வண்டியை சொய்யும் முன்னாடி ஓவர் டேக் பண்ணிட்டு போய் நிறுத்தினீங்கன்னா அங்கேயும் டிராஃபிக் ஜாமில் தான் நிற்கணும். அப்புறம் அலைச்சல் ரெட்டு போட்டாங்களா க்ரீனை போட்டாங்களா அப்படின்னு சிக்னல் அண்ணாந்து அண்ணாந்து பார்க்க வேண்டிய தருணங்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களால் தர்ம சங்கடப்பட வேண்டிய நிகழ்வுகள், அப்புறம் யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி தான் கொடுக்கணும் ஐயா காப்பாற்றி விடுங்க அப்படின்னு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் படாத பாடு மன அலைச்சல் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தான் மனசுக்குள்ளலாம் இருந்ததுன்னா இறுக்கி கட்டி வச்சுருக்கக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணணும், யாராவது ஒரு நண்பர்கிட்டையோ ஒரு உறவினர்கிட்டையோ நம்ம அன்புக்குரியவர்கிட்டையோ இல்லை நல்ல ஒரு விவரம் தெரிந்தவர்கள்ட்டையோ ஒரு ஆலோசனை கேட்கணும். சார் ஒரு ஜோதிடரை சந்திக்கலாமா, ஒரு இதை பண்ணலாமா, ஒரு பரிகாரம் செய்யலாமா, ஏன் இதெல்லாம் இருக்குது லைஃப்பில், ஏன் இப்படிலாம் போகுது, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவுன்னு வந்துருச்சுன்னா அன்பு மட்டுமே மெய், இந்த சந்தேகம்ங்கிறது வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம் பின்வாசல் வழியாக சொல்லிக்காமல்லாம் போடும். அப்போ கடைசி வரைக்கும் உறவுகளை நம்புறதும் நட்பை நம்புறதும் அன்புக்குரிய உறவையும் நட்பையும் நம்புறதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயம். பணம் பணம்னு பின்னாடி போனால் வராது, புகழ் புகழ்னு பின்னாடி போனால் வராது. அப்போது தெய்வீகத்துக்கும் தெய்வ மார்க்கங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் பின்னாடி போனால் பணமும் புகழும் உங்களை தேடி வரும். கடமையை செய்யுங்கள் விருச்சிகராசி நேயர்களே, பலனை எதிர்பார்க்காதீர்கள்.
அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு கலக்கம், ஒரு பயம், பயோதகம், பச்சாந்தகம், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வந்துடும். கொஞ்சம் ஒரு ஒரு தடுமாற்றம், ஒரு டென்ஷன், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்புறம் பேசுகிறேனே, கொஞ்சம் பார்த்துக்கலாமேன்னு அப்படி பந்தை தள்ளி போட்டீங்க, ஒரு வாய்தாவை வாங்கினீங்கன்னா கெட்டிகாரத்தனமான பலன்கள் தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு உண்டு. உங்கள் கெட்டிகாரத்தனத்தையும் உங்கள் சமயோஜித புத்தியும் உங்கள் சாமர்த்தியத்தையும் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு நாளாகவே இருக்குது. ஒரு ஷார்ப்னஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தை இத்துடன் முடித்து கொள்வோம் அப்படின்னு கொஞ்சம் வம்புழுக்கிறது, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா திருப்பி சூடாக பதில் வந்துடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. எண்ணி துணிக கருமம், இறங்கினதுக்கு அப்புறமேல் யோசிக்கக்கூடாது தனுசு ராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூட்ட நெரிசல், ஒரு கியூவில் நிற்கக்கூடிய தருணங்கள், கொஞ்சம் அச்சப்பட்டு சில காரியங்கள் இதை செய்யலாமா பண்ணலாமா வேணாமா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் இதை இதில் போட்டு கொடுங்களேன், இதை பேக் பண்ணி கொடுங்களேன், இதை கொஞ்சம் வச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். கேளிக்கை, வாடிக்கை, விருந்து இதற்கான அழைப்பிதழ்கள் தொடர்ந்து இருக்கும். ஆனால் நம்மளுடைய மனம் அதற்கு போகுமா, அந்த விசேஷத்தெல்லாம் நம்ம விரும்புகிறோமா அப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கும். மனதில் பாரம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அது போகும் தூரம் உன் பாட்டில் அப்படின்னு நிறைய இசை பாடல்கள் கேட்கறதும், நிறைய ராகங்களை காதில் கேட்கறதும், நிறைய நிறைய மனதிற்கு சுகம் தரக்கூடிய பாடல் வரிகளை ரசிக்கிறதும் டெஃபினட்டாக நல்ல பலன்களை கொடுத்துரும். இல்லை நான் என்டர்டெயின்மெண்ட்லாம் வேணாம், நான் சாமியாராட்டம்தான் இருப்பேன் அப்படின்னா லைஃப்பில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. ஓய்வு, ரெஸ்ட்டு, சந்தோஷம், இனிமை, இதெல்லாம் மனதிற்கு சுகம் தேவை மகர ராசி நேயர்களே. நீங்கள் வேணால் சொல்லலாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு, ஆனால் நம்மளுடைய மனதிற்கோ உடலுக்கோ இதெல்லாம் தேவை. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பசி, தூக்கம், பட்டினி, இறப்பு இதெல்லாம் மனிதனுடைய தேவை அப்படிங்கிற எண்ணம் மனசில் நிறைய வரும். அதே மாதிரி கட்டம் போட்டு, திட்டம் போட்டு, சட்டம் போட்டு வாழக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருந்தாலும் சில இடங்களில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சில எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது. போட்ட பிளான் படி வாழ்க்கை நடக்கலை அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள், குழந்தைகள்கிட்ட சின்ன சின்ன அதிருப்திகள், அவங்களோட இந்த செல்ஃபோனையே பார்த்துட்டு இருக்கிறது, சண்டை போகிறது, அப்புறம் அவங்களே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா கிரவுண்ட்லேயும் பில்டிங்காக கட்டி விட்டாச்சு, அப்புறம் அவங்க போய் விளையாடணும், ஓடி ஆடி விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் ஆசையெல்லாம் மனசில் இருக்கிறப்ப ரூம்குள்ளேயே உட்காந்துரு அப்படின்னா அவருடைய மனது தடுமாற ஆரம்பிக்குங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது அதிருப்திங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லிய வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாடக்கூடிய நாளாகும். அஷ்டமியாவது நவமியாவது, நானே அஷ்டமி நானே நவமின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் டெஃபினட்டாக உண்டு. புகழ் பெறக்கூடிய நிலைகள், பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய சந்திப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதற்கான அப்பாயின்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு சந்திக்கிறது தான் கொஞ்சம் திதி டைம் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் பாக்கி இருக்க ஏனைய கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஆதரவாக இருக்கிறதுனால தைரியமாக சில முடிவுகளை துணிந்து துணிச்சலுடன் எடுக்க வேண்டிய பொறுப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணங்கள் டெஃபினட்டாக இருக்கும். அதில் வெற்றியும் அடையக்கூடிய பிராப்தம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன். ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குலுமானியாமனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். Subscribe செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.